வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீட் இன்டர்நேஷனல் அகாடமி. ஒன் ரீடிங் அகாடமியின் ட்ரைனிங் லெசன்ஸ் இந்த நர்சிங் காம்பிடேட்டிவ் எக்ஸாம் எஸ் எல்எஸ் ஐஎல்ஸ் என்க்ளெக்ஸ் அண்ட் ஒய்டி ட்ரைனிங். லாங் அவைட்டட் நார்த் செட் எக்ஸாமினேஷன் வந்துருச்சுங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. டீட்டெயில்டான டிஸ்கிரிப்ஷன், வேகன்சி நோட்டிஃபிகேஷனோட டிஸ்கிரிப்ஷன் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீஃபாக இம்பார்ட்டன்ட் டேட்ஸை வந்து பார்த்துருவோம். அதுக்கப்புறமா டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் என்னென்னலாம் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். பர்டிகுலர் ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட். ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், கரெக்ஷனுக்கான டேட்ஸ் எப்போ, ஏதாவது டெபிசிட் இருக்குது அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கான டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவங்க வந்து டேட் இம்பார்ட்டண்டான டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் காலம் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்த்துடலாம், சரியா? ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அப்ளிகேஷன். இன்னிலேருந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், இன்னிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், சரியா? ஸோ இன்னிலேருந்தே நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சென்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக சென்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபில் பண்ணும் போதே என்ன சென்டர்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து ப்ரையாரிட்டி பண்ணி மென்ஷன் பண்ணிவிடுங்க, சரியா? டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி நம்ம ஊரில் எது பக்கத்தில் இருக்கோ, உங்கள் வீட்டு பக்கத்தில், ஸோ அந்த இடத்துல நீங்கள் சென்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஃபைன். ஸோ ஸ்டார்டிங் டேட் அண்ட் க்ளோசிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் 8 August, அதாவது இன்னிலேருந்தே வந்து இந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா 21 August 5 PM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே 5 PM வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனாக இருக்குது, நீங்கள் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரியா? அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா கரெக்ஷன். ஏதாவது நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு எவ்ரி இயர் அவங்க வந்து ஒரு டேட் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இந்த வாட்டியும் அவங்க வந்து ஒரு 2 days வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எண்ணிலிருந்து எண்ணி வரைக்கும் அப்படின்னு பாருங்கள், August 27 August 24 5 PM வரைக்கும் அவங்க வந்து கரெக்ஷனுக்கான டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது டெஃபிசிட் இவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன், உங்களோட இமேஜ் வந்து கரெக்டாக இல்லை, அதை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இமேஜை கரெக்ட் பண்ணி திருப்பி அப்லோட் பண்ணுறது அதுதான் வந்து டெஃபிசிட். ஸோ அந்த டெஃபிசிட்டை வந்து நீங்கள் வந்து காம்பன்சேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு 2 days வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு 3 days கொடுத்துருக்காங்க எக்ஸாக்டாக. ஸோ 30 August 2 September வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 5 PM வரைக்கும், சரியா? அடுத்து இன்ஃபர்மேஷன் அபவுட் சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1 week பிஃபோர் நீங்கள் வந்து ப்ரையாரிட்டி வந்து கொடுத்துருவீங்க. நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போதே உங்களுக்கு என்ன ப்ரையாரிட்டி வேணுமோ அந்த ப்ரையாரிட்டி வந்து நீங்கள் சொல்லிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன சென்டர்ஸ் வருது அப்படின்றது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் என்ன ஆன்லைன் போர்ட்டலில் நீங்கள் போயிட்டு இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அங்கேயே வந்து உங்களுக்கு வந்துடும், சரியா? ஸோ அப்போவே நீங்கள் வந்து இந்த டிக்கெட் புக்கிங் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரியா? ஸோ அட்மிட் கார்டு வந்தால் நம்மளுக்கு சென்டர்ஸ் தெரியும் அப்படிலாம் கிடையாது. அட்மிட் கார்டு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க 2 நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸே பண்ணுவோம் அட்மிட் கார்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சென்டர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் 1 வாரத்துக்கு முன்னாடியே உங்களோட ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா ரிஜிஸ்ட்ரேஷன், ஸோ அந்த ஒரு போர்ட்டல்லே வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைன். ஸோ அதனால் நீங்கள் வரி பண்ண தேவை கிடையாது. 1 week முன்னாடி நீங்கள் டிக்கெட்லாம் புக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ஆஃப் அட்மிட் கார்டு. இப்போ தான் சொன்னேன் 2 நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் வந்து ஒரு 2 days அப்புறமா இருக்குது அப்படின்னா இன்றைக்கி தான் வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டே வந்து ரிலீஸ் ஆகும். அதை வந்து ஐபி அட்ரஸோட பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஆன்லைன் சிபிடி எக்ஸாமினேஷன். எப்பவும் போல் Stage 1, Stage 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 stages வந்து உங்களோட எக்ஸாம்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ Stage 1 சிபிடி எக்ஸாம் என்றைக்கு இருக்கும் அப்படின்னா சண்டே, அதாவது 15 September 2024 அன்னைக்கு இருக்க போகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன டேட்டு? 1 August. ஸோ ஆட்லி உங்களுக்கு 45 days, ஒரு 44 days இருக்குது. ஸோ எப்படி வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணி படிக்கணும் அப்படின்றத பண்ணுங்கள், சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா Stage 2 எக்ஸாமினேஷன். ஸோ ஃப்ரைடே, அதாவது 4th October அப்போ இருக்க போகுது Stage 2 எக்ஸாமினேஷன். யாரெல்லாம் Stage 1 குவாலிஃபை ஆகுறீங்களோ Stage 2 எக்ஸாமினேஷன் போயிட்டு அட்டன் பண்ணுவீங்க, சரியா? அடுத்து ரிசல்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத கூடிய சீக்கிரம் மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதனால் வரி பண்ண தேவை கிடையாது, சரியா? வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா வெப்சைட்டில் போய் பார்த்துக்க சொல்கிறாங்க. நோ நீட் டு வரி அபவுட் தட். இதை பற்றின டீட்டெயில்டான டிஸ்கிரிப்ஷன் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து ரீச் ஆகும். ஸோ கீப் ஆன் வாட்சிங் மீட்டியர் இன்டர்நேஷனல் அகாடமி யூடியூப் சேனல், அதாவது இ நர்சிங் மீட்டியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாமினேஷன். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.